வாஸ்து விஞ்ஞானம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கங்கள் வாஸ்து நம்ம தோஸ்து அப்படிங்கிற இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் பணம் ஈர்க்கும் வழிமுறைகள் அப்படிங்கிறதுல முதல் அத்தியாயத்தை நம்ம இருக்கோம் என் அன்பு நேயர்களே நான் சொல்லிக்கிட்டு வர விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே நேரத்தில் ஒரு நேயர் கேள்வி கேட்டிருந்தார் ஐயா நீங்கள் ஆண்கள் வலது கையில் பவழ மோதிரம் போடணும் பெண்கள் இடது கையில் பவழ மோதிரம் போடணும்னு சொன்னீங்க ஆனால் உங்கள் கையை காமிச்சே சொன்னீங்க ஆனால் உங்கள் கையில் நீங்கள் நிறைய மோதிரம்லாம் போட்டிருக்கீங்களே அந்த மற்ற மோதிரம்லாம் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கய்யான்னு கேட்டிருந்தார் மற்ற மோதிரங்கள் அதுன்றது நம்ம கண்டென்ட்டில் இல்லை அது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கல் மோதிரம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது நான் அதை பற்றி பிரிதொரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன் நீங்கள் ஆண்கள் குறைஞ்ச நான் என்ன சொல்கிறேன்னா குறைஞ்சபட்சமாக நீங்கள் போட வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா பவழம் வைத்த வெள்ளி மோதிரம் ஆண்கள் வலது கை மோதிரவரல்ல பெண்கள் வந்து இடது கை மோதிர அல்ல பவழம் வைத்த வெள்ளி மோதிரம் அணிஞ்சு பாருங்கள் முதல்ல இதிலேருந்து தொடங்குங்க நல்ல ஒரு சுப ஆரம்பமாக அது இருக்கும் அதன் பிறகு உங்களுடைய வளர்ச்சி நிலைகள் வர வர நான் மற்ற விஷயங்களத்தையும் சொல்ல சொல்ல அதை நீங்கள் தாராளமாக கடைபிடிக்கலாம் இப்போது உங்கள் வீட்டுக்குள்ளற வந்து அல்லது வீட்டுக்கு வெளியில் செடிங்க வைக்கிறோம் இல்லையா இந்த செடிங்க வைக்கிறது வழியாக கூட உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கிறதுக்கு வழி இருக்குது வாய்ப்பு இருக்குது இல்லையா ஆச்சரியமாக இருக்கா ஆனால் அது உண்மை நாம் வீட்டில் வைக்கக்கூடிய சில செடிகள் நமக்கு பொருளாதார நன்மையை ஏற்படுத்தும் பணவரத்தை அதிகப்படுத்தும் சரி அந்த வழிமுறைகளில் நம்ம வீட்டில் வட கிழக்குன்னு சொல்கிறோம் இல்லையா மனையாக இருந்தாலும் வடகிழக்கு மூளை வீடாக இருந்தாலும் வடகிழ வீட்டுக்குள்ளன்னா வடகிழக்கு மூலையில எந்த செடிகளும் வைக்கக்கூடாது இதை முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா வைக்கக்கூடாத இடத்த முதல்ல சொன்னா தான் நீங்கள் மற்ற இடங்களை பற்றி வைக்கிறதுக்கு யோசிப்பீங்க ஏன்னா இப்போ முதல்ல எந்த இடத்துல வைக்கக்கூடாதுங்களுக்கு அந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் டபக்குன்னு ஏதாவது ஒரு செடியோ மரத்தையோ வச்சிடக்கூடாது இப்போ கூட ஒரு சகோதரி வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க சிவகாசியிலேருந்து நான் வந்து எங்கள் வீட்டு மனையில் வந்து செம்பருத்தி செடியும் வேறு எதுவும் ஒரு சொன்னாங்க மாதுளை செடியும் எதுவும் வச்சுருக்கேன் அப்படின்னாங்க அம்மா சகோதரி மொதல் வேலையாக அதை எடுத்துக்கொண்டு வடமேற்கில் வைங்க வடக்கு பார்த்த வீடுனால் அதை வடமேற்கில் அல்லது கிழக்கு பார்த்த வீடு அந்த தென்கிழக்கில் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போது நல்ல செடி வகைகள் மூலமாக நமக்கு பணம் வரத்தை அதிகப்படுத்துறதுக்கான வழிகளை இப்போ நான் சொல்கிறேன் அது என்னென்ன செடிகள்னு பார்த்துக்கோங்க துளசி தொட்டார் சினிங்கி தொட்டவுடனே டப்புன்னு அது வந்து அப்படியே சென்சி சென்சி ரொம்ப சென்சிஷன் இதானது சென்சிட்டிவானதுன்னு சொல்லுவாங்க டக்குன்னு நம்ம உடனே அந்த செடி அந்த தன்னுடைய இலைகள் எல்லாம் சுருக்கிக்கும் பார்த்துருக்கீங்க இல்லையா ஆறுகள் ஏரிகள் குளங்கள் கால்வாய் ஓரங்கள் சாதாரணமாக நல்ல நிறைய புல் இருக்கக்கூடிய இடத்துலலாம் கூட இந்த தொட்டார் செடிங்க ஊடுருவி வளரும் இது ஒரு அழு அற்புதமான பண வசீகர தாவரம் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பண வசீகர தாவரம் பண தாவரத்தில் முதல்ல நான் சொன்னது துளசி ரெண்டாவது தொட்டார் மூன்றாவது கற்பூரவல்லி இதுக்கும் அந்த எஃபெக்ட் உண்டு அடுத்ததாக சோற்று கற்றாழை ஆலோவேரான்னு சொல்லுவாங்க இந்த சோற்று கற்றாழையும் இதில் இருக்குது அடுத்ததாக மூங்கில் செடிகள் மூங்கில் செடிகளுக்கும் இந்த பண வசீகர ஆர்ப்பு ஈர்ப்பு உண்டு அப்புறம் மணி பிளான்ட்னு சொல்லுவாங்க சபா நட அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அல்லது மணி செடின்னு சொல்லுவாங்க மணி பிளான்ட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வெற்றிலை வடிவத்தில் இருக்கும் அந்த வெற்றிலை வடிவ தோற்றத்தில் நடுவில் கொஞ்சம் பழுப்பு நிறங்கள் இருக்கும் இது மணி பிளான்ட்டு இந்த மணி பிளான்ட்டுக்கும் அந்த பண ஆகர்ஷணம் அதாவது செல்வ ஆகர்ஷண சக்தி உண்டு அப்புறம் மருள்னு சொல்லுவாங்க இப்போ மருள் அப்படின்னா என்னது மருதாணி அப்படிங்கிறதும் ஒரு பொருள் வருது அப்புறம் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூவோடு வச்சு கட்டுவாங்க அந்த மருள்னு சொல்லக்கூடியது அதுவும் வந்து ஒரு வகையான பணம் வசீகரம் செய்யக்கூடியது அப்புறம் பார்த்திங்கன்னா பீஸ்லில்லி அப்படின்னக்கூடிய ஒரு தாவர வகை இதுவும் வந்து உங்களுக்கு இந்த செடிகள் விற்கக்கூடிய கடைகளில் கிடைக்கும் உங்களுக்கு புதினா புதினாவு புதினா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை புல் இதுவும் கிடைக்கும் உங்களுக்கு அந்த நீங்கள் அந்த கார்டன்லலாம் அந்த செடி கொடிகள் விற்கக்கூடிய இடத்துலலாம் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் வந்து நந்தியாவட்டை இல்லை அடுக்கு நந்தியாவட்டைன்னு ஒரு வகை இருக்குது அதுவும் ரொம்ப நல்லது வாடாமல்லி என்பதும் ஒரு அற்புதமான ஒரு ஆகர்ஷண சக்தி கொண்ட ஒரு செடிகள் இது போன்ற நல்ல நல்ல செடி வகைகளை உங்கள் வீட்டில் வடகிழக்கு பாகத்தை தவிர மீதி இடங்களில் வைக்கிறதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பண தன்மை உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஜா மல்லி இது போன்ற மலர் செடி வகைகளை வாசனையான மல்லி செடி அதே போல் பார்த்திங்கன்னா ரோஜா செடி இதையெல்லாம் கூட வைத்தீங்கள் என்றால் அது உங்கள் வீட்டிற்கு பொலிவை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பண வரவையும் அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் அவைகளுக்கு இயல்பாக உண்டு பொதுவாக வந்து உங்களுக்கு பணம் நிறைய வேணும் பணத்தை நீங்கள் ஆகர்ஷணம் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா நான் தொடக்கத்திலேயே சொல்லி இருந்தேன் தாழ்வு மனப்பான்மையை முதல்ல விட்டுத்தள்ளுங்க எனக்கு என்னால் இது முடியுமா நடக்குமா அப்படிங்கிற சிந்தனையை தூக்கி தூரப்படுங்க மொத அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன செய்யணுன்னா உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக பயன்படுத்தப்படாமல் அல்லது பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய நிறைய அடைசல்கள் பொருட்கள் இருக்கும் இது தேவைப்படும் இது தேவைப்படும் இது அதுக்கு உதவும் இது இதுக்கு உதவும்னு சொல்லி உங்கள் வீடு சின்ன வீடாக இருக்கும் நான் நிறைய வீடுகளில் இதை நேரடியாக பார்த்துருக்கேன் அந்த வீட்டுக்குள்ளே போகும்பொழுதே ஒரு மாதிரி ஒரு பழைய ஸ்மெல் ஒன்று வரும் ஏன் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எல் என்னென்னமோ சாமான் போட்டு அடக்க வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க பயன்படுத்துகிற பொருட்கள் என்னமோ கம்மியாக இருக்கும் தேவையற்ற வீட்டுக்குள்ளே அடைச்சிக்கிட்டு இருக்க பொருட்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தாத பயன்படாத பொருட்களை உங்கள் வீட்டுக்குள்ளே எக்கச்சக்கமாக அடைச்சி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி வெளியே போயிடும் இப்போ பாசிட்டிவ் எனர்ஜின்னு என்று சொல்லக்கூடிய அந்த நேர்மை ஆற்றல் நம்ம வீட்டில் இருக்கணும்னு சொன்னால் தேவையில்லாமல் நம்ம பொருட்களை வீட்டில் அடைக்கிறதை நிற்பாட்டுங்க நான் சில வீடுகளை பார்த்துருக்கேன் நாலு பக்கமும் சுற்றி சுற்றி லாப்ட் போட்டிருப்பாங்க ஒரு பாத்ரூமாக அந்த பாத்ரூமுக்கு லோரூப் போட்டு வச்சிருப்பாங்க இவ்வளோ எதுக்கு பூஜை ரூமுக்கே அது லோருப் போட்டு வச்சுருப்பாங்க அதில் கொண்டு போய் நிறைய பொருட்களை அடைச்சி வச்சுருப்பாங்க ஆனால் அந்த பொருட்களை திரும்ப எடுக்கவே மாட்டாங்க போட்டது போட்டது தான் அது ஏன் எதுக்குன்ற அவசியம் காரண காரியம் எதுவுமே இல்லாமல் அது நாள் கணக்கில் வாரக்கணக்கில் மாத கணக்கில் வருஷ கணக்கில் இடத்தை அடைச்சிக்கிட்டு அந்த வீட்டுடைய நல்ல நேர்மறை ஆற்றலை சிதைச்சிக்கிட்டு அது உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும் அதனால் பழையன கழிதலும் புது என புகுதலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா எப்போவுமே உங்கள் நம்ம வீட்டில் கூடுமான வரைக்கும் அவசியமற்ற தேவையற்ற பயன்படுத்தாத பயனற்ற பொருட்களை மன மனசை ஈரிக்கமாக்கிக்கிட்டு தூக்கி எறிங்க நீங்கள் ஒரு ஆச்சரியத்தை பார்ப்பீங்க என்னென்னா இந்த பழைய பொருட்கள் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வெளியேற்றும் பொழுது தண்ணி இயல்பாக உங்கள் வீட்டுக்கு பொது பொருட்கள் வரும் பொருட்கள் என்ன இந்த மாயஜால படங்களில் வர மாதிரி டக்கு டக்குடன் வருமா அப்படி அல்ல அந்த புது பொருட்கள் உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் கடைகளுக்கு சென்று புது பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்போ நம்ம மனசுக்கு பிடிச்சதா இன்னும் நல்லதா இன்னும் இன்னும் இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நல்ல நல்ல பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால் எ வீட்டில் தேவையற்ற அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓடாத கடிகாரங்கள் கிடக்கும் அதுக்கப்புறம் ஓடாத வாட்ச்கள் இருக்கும் ஓடாத கடிகாரங்கள் இருக்கும் சே அப்புறம் இந்த பொம் டா பேட்ரி இல்லாமல் இயக்கத்தில் இரு இருக்கில்லாத பொம்மைங்க ஏகப்பட்டது தேவையில்லாத கை போனது கால் போனது தலை போனது இது மாதிரி எல்லாம் நிர்தாட்சண்யமாக வீட்டிலிருந்து தயவு செய்து அப்புறப்படுத்துங்கள் அப்படி அப்புறப்படுத்தும் பொழுது உங்கள் வீட்டில் தண்ணி இயல்பாக நல்ல நேர்மறை ஆற்றல் ஆங்கிலத்தில் சொன்னால் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வரும் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே பொழுது அது கூடுதலாக நல்ல செல்வ வளத்தையும் கூட்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் புரியுதுங்களா இப்போ அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்காரம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு வாஸ்து வல்லுனர் ஆர் ரவிக்குமார் வாஸ்துவின் துணையுடன் வாழ்க வளமுடன்